Hi everyone, welcome back to Manish Edutainment. Already we have learned pronoun and also the types, personal pronoun, possessive pronoun and then reflexive pronoun. அப்படிங்கறதுல என்னன்னு பார்த்திருந்தோம் இல்லீங்களா? Today we are learn about demonstrative pronoun. First of all, what is mean by demonstrative? Demonstrative அப்படினா என்ன? To point out specific thing. அதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது தான் என்ன சொல்லுவோம்? Demonstrative pronoun அப்படினு சொல்லுவோம். இதல four words யூஸ் பண்றோம். This, that, these, those. இது ஃபோர்மே டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் திஸ் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா க்ளோசர் டு அஸ், நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திங்கையோ ஒரு ஆப்ஜெக்டையோ சொல்லும்போது திஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா நமக்கு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு திங்கோ ஒரு ஆப்ஜெக்டையோ சொல்லும்போது தட் யூஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் தோஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா திஸ் க்ளோசர் டு அஸ், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணுவோம். தோஸ் நமக்கு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த திஸுக்கும் தீஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா சிங்குலரில் யூஸ் பண்ணுவோம். தீஸ் அப்படிங்கிறத ஃப்ளூரலில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் ஒரு பென் இருக்குது, க்ளோசர் டு அண்ட் ஆர் க்ளோசர் டு அஸ், நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய பொருள். இப்போ என்னோடய கையில் பென் இருக்கு, நான் என்ன சொல்ல போறேன், இது ஒரு பென் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் எ பென் சரிங்களா. நமக்கு க்ளோஸ்ல இருக்கு, அதே மாதிரி காணிங்க இது சிங்குலர்ல இருக்கு சரிங்களா. நான் ஒரே ஒரு பென் மட்டும்தான் வச்சிருக்கேன், இதை மட்டும்தான் நான் சொல்ல போறேன், இது ஒரு பென் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பென்னை நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதை எப்படி சொல்லுவோம், அது ஒரு பென் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ That is a pen. இது ரெண்டுமே என்னவா இருக்கு? It's a singular. இது singular சொல்ல போறோம். For example, நம்ம ஒரு புக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, this is a book. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு singular, ஒரே ஒரு புக் தான் வச்சிருக்கேன். இதை நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம், தட் இஸ் எ புக் அப்படின்னு சொல்லுவோம். வாட் எவர் இட் இஸ், ஆப்பிள் வச்சிருக்கோம், ஆரஞ்சு வச்சிருக்கோம், என்ன வேணா இருக்கும், திஸ் இஸ் அ ஆப்பிள் சரிங்களா. நமக்கு க்ளோஸ்ல இருந்தா திஸ் சொல்லுவோம், அந்த என்ன ஒரு திங்ஸா இருந்தாலும் சரி திஸ் சொல்றோம், நமக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்தா தட் சொல்லுவோம் சரியா. இப்போ இது சிங்குலர். அண்ட் தென் பாருங்க தீஸ், இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு பென் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, சாரி நான் வந்து இப்போ ரெண்டு மூணு பென் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன சொல்லுவோம், பென்ஸ்னு சொல்லுவோமா, அதை வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் தீஸ் ஆர் பென்ஸ். அப்போ எஸ் வருது பாருங்க, பென்ஸ் நம்ம ஃப்ளூரல் ஃபார்மை சொல்கிறோம், தீஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே யூஸ் பண்ணுவோம், க்ளோசர் டு அஸ், என்னோட கையில் இருக்கு இல்லையா, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம், தீஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தோஸ் அப்படின்னா இது இவைகள், இவைகள் பென் அப்படின்னு சொல்லுவோம், இது அவைகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா. தோஸ் ஆர் பென்ஸ், அது எல்லாமே பென்ஸ், நமக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதெல்லாம் பென், அங்க பேனாக்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஃப்ளூரல்ல சொல்லும் போது தீஸ் ஆர் தோஸ் யூஸ் பண்றோம், சிங்குலர் சொல்லும் போது திஸ் தட் அப்படிங்கிற டூ வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் சரிங்களா. ஆர் யூ கிளியர் தட்? ஐ திங்க் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனுக்கும் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், அண்ட் தென் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், ஒரு நவுனை சிறப்பிச்சு சொல்றதா என்ன சொல்லியிருந்தோம், அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம என்ன எக்ஸாம்பிள் எழுதியிருந்தோம், திஸ் இஸ் எ புக் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா, இது ஒரு புத்தகம், திஸ் இஸ் எ புக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அட்ஜெக்டிவ்னு என்ன சொன்னால் ஒரு நவுனை சிறப்பிச்சு சொல்றதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிறது இங்கே ஒரு நவுனை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது அவ்வளோதான். இங்கே பாருங்க, திஸ் புக் இஸ் வெரி யூஸ்ஃபுல், இந்த புக்கு ரொம்ப பிரயோஜனமாக வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி புக்கை பற்றி பெற நம்ம சிறப்பிச்சு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ப்ரொனவுன் பக்கத்தில் ஒரு நவுன் இருக்குது,
ப்ரனவுனுக்கும் நவுனும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தா அது என்னது டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா, இப்ப புரியுதா? டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன் அப்படிங்கிறது ஒரு நவுனை பத்தி சொல்லுது. ஆனா இங்க என்னவா இருக்கு, அந்த நவுன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரனவுனுக்கு பக்கத்துலயே ஒரு நவுன் வேர்டு இருக்கும், அந்த நவுனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பிச்சு சொல்லணும். இதுதான் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். பாருங்க அனதர் ஒன் பாருங்க, தட் இஸ் எ புக். நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது என்ன சொல்லுவோம், தட் இஸ் எ புக் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு புக்னு சொல்லுவோமா? இதே இங்க என்ன சொல்லலாம், தட் புக் இஸ் வெரி யூஸ்ஃபுல், அந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்பவும் என்னவா இருக்கு, ப்ரொனவுன் பக்கத்துல ஒரு நவுன் இருக்கு, இதுதான் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதை என்ன சொல்லலாம், தீஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்க என்ன சொல்லலாம், தீஸ் புக்ஸ், அந்த புத்தகங்கள், தீஸ் புக்ஸ் ஆர், இங்க ப்ளூரல் வரும்போது ஆர் வந்துருச்சு, ஆர் வெரி யூஸ்ஃபுல். சரிங்களா, இப்ப புரியுதா டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனுக்கும் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரொனவுனுடைய இன்னொரு டைப் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என் வீடியோ இது இருக்கு, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.